தமிழ் மாதங்களில் சித்திரை வருட பொறுப்பு தொடங்கி வரும் மூன்றாவது மாதம் தான் இந்த ஆணி மாதம் மிதுன ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் இதை மிதுன மாதம் என்றும் அழைக்கலாம் சூரியனின் வடதிசை பயண காலமான உத்திராயணத்தின் கடைசி மாதமாக வருவதும் இந்த ஆணி மாதம் மிக நீண்டமான மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கிறது இந்த மாதத்திற்கு முப்பத்தி இரண்டு நாட்கள் உள்ளது கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தினால் தேவர்களுக்கு உரிய பகல் பொழுதின் இறுதி பகுதி இந்த ஆகிய நமக்கு ஆணி மாத காலம் இந்த ஆணி மாதத்தில் வரும் கேட்டை நட்சத்திர நாளில் ஜேஷ்டாபிஷேகம் என்ற விழா ஆலயங்களில் நடைபெறும் கேட்டை நட்சத்திரத்திற்கு ஜேஷ்டா நட்சத்திரம் என்ற பெயரும் உண்டு இந்த நட்சத்திரத்திற்கு உரிய தேவதை இந்திரன் என்றும் வேதம் சொல்கிறது தேவர்களின் ஜேஷ்டான அதாவது மூத்தவனான தலைமை பொறுப்பு வகிக்கின்ற இந்திரன் தனது தலைமை பொறுப்பினை தக்க வைத்துக் கொள்ளவும் தலைமை பொறுப்பினை நிர்வகிக்கின்ற திறனை புதுப்பித்துக் கொள்ளவும் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாகவும் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுகின்ற நாள்தான் இந்த ஆணி மாதத்தில் வருகின்ற கேட்ட நட்சத்திர நாளாகும் ஆணி மாதத்தில் உத்திரம் நட்சத்திரம் வரும் நாளில் சிவ பெருமான அம்பாலுக்கும் பதினாறு வகையான அபிஷேக தீப ஆராதனைகள் நடைபெறும் ஆணி மாத பௌர்ணமி நாளில் காரைக்காலில் மாங்கனி திருவிழா நடைபெறும் இந்த மாதம் சூரியன் மிதுன ராசியில் சஞ்சரிக்கின்றார் ரிஷபராசியில் ராகு புதன் மிதுன ராசியில் சுக்கிரன் மாதம் தேதி உள்ள செவ்வாயுடன் பயணம் செய்கின்றார் இந்த மாதம் குரு பகவானின் புதன் இருபத்தி மூன்றாம் தேதி மிதுன ராசியில் பயணம் செய்கின்றார் ராசியில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார் மகர ராசியில் சனி பகவானும் கும்ப ராசியில் குரு பகவான் பக்கர நிலையில் பயணம் செய்கிறார்கள் கிரகங்களின் மாற்றத்தால் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் இந்த ஆணி மாதம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம் அன்பான ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று பார்க்கலாம் இந்த ஆணி மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தனஸ்தானத்திலும் தனாதிபதி புதன் உங்கள் ராசியிலும் சென்றிருக்கின்றார்கள் இந்த பரிவர்த்தனை யோகம் யோகங்களிலேயே மிகச்சிறந்த சிறந்த யோகமாகும் அதிலும் தனாதிபதி பரிவர்த்தனை வளர்ச்சி அதிகரிக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது எனவே நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய முடியும் நிகழ்கால தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகிவிடலாம் ஜூன் பதினாறாம் தேதி கும்ப ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பெறுகின்றார் உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குருவானவர் பகை கிரகம் ஆவார் எனவே அவர் வக்கிரம் பெறுவது நன்மைதான் அதே நேரத்தில் பத்தாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்திலும் சரி பொது வாழ்விலும் சரி புதிய பொறுப்புகள் மற்றும் பதவிகள் வர ஆரம்பிக்கும் அரசு வழி உத்தியோகத்திற்காக முயற்சி செய்தவர்களுக்கு அது கைகூடி வரலாம் பல நாட்களாக எதிர்பார்த்த பணி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் மாத தொடக்கத்தில் சனியும் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார் சப்தம விரையாதிபதியான செவ்வாய் சனி பகவானின் பார்வையால் பார்க்கின்றார் சனி மற்றும் செவ்வாயின் பார்வை அவ்வளவு நல்லதல்ல என்றாலும் விரயாதிபதி செவ்வாய் நீச்சல் பெ பார்ப்பதால் சுப விரயங்கள் அதிகரிக்கும் சுப காரியம் செய்ய பணம் இல்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு சொத்து விற்பனை மூலம் தன லாபம் கிடைத்து காரியங்களை செவ்வளவே செய்து முடிக்கும் வாய்ப்பு உண்டாகும் என்றுக்கோ வாங்கி போட்ட சொத்து இப்பொழுது பல மடங்கு விலை உயர்ந்து மகிழ்ச்சி அளிக்கும் யோக காரகன் சனி பகவான் பக்ரம் பெறுவதால் பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் மீண்டும் பிரச்சனைகள் தலை தூக்கலாம் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி கடக ராசிக்கு வருகிறார் ராசிநாதனாகவும் சுக்கிரன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழில் புரிவோருக்கு தொழில் மாற்றங்கள் ஏற்படும் நடக்கும் தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்திணைவார்கள் சுக்ரனின் வளம் நன்றாக இருந்தாலும் தொழில் ஸ்தானம் வலுவிழந்து இருப்பதால் மனக்குழப்பம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் கிடைக்கும் ஓய்வு பெற்ற பிறகும் கூட மீண்டும் பணி நீடிப்பு பற்றிய தகவல் வரலாம் ஜூலை இரண்டாம் தேதி மிதுன ராசிக்கு புதன் வருகிறார் அது யோகமான பலனாகும் குடும்பஸ்தானம் வலுவடையும் பொழுது குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முயற்சி செய்வீர்கள் விலகி சென்ற உறவினர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள் மாமன் மைத்துனர் வழியில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்திச் செல்வீர்கள் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்பதற்கான அறிகுறிகள் தென்படும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் பெண்களுக்கு இம்மாதம் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் மாதமாக இருக்கும் புதிய முயற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் கணவன் மனைவிக்கு ஒற்றுமை பலப்படும் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டாகும் பணிபுரியும் பெண்களுக்கு மேலிடத்தின் ஆதரவோடு சம்பள உயர்வு கிடைக்கலாம் வீடு கட்ட வாகனம் வாங்கவும் அலுவலகத்தில் கேட்ட சலுகைகள் கிடைக்கும் இம்மாதம் நீங்கள் பிரதோஷத்தன்று நந்தி பெருமானை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் உண்டாகும் நவக கிரகத்தில் உள்ள சர்ப்ப வழிபாடு உங்களுக்கு சந்தோஷத்தை வாரி வழங்கும் திறமைகளை மூலதானமாக கொண்டு வாழ்க்கையில் முன்னேறும் கிருத்திகை மாதம் எல்லா விதத்திலும் நன்மை உண்டாகும் எதையும் செய்து முடிக்கும் துணிச்சல் அதிகரிக்கும் நட்சத்திர அதிபதி வெற்றியையும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் பணம் வரவு அதிகரிக்கும் எதிர்ப்புகள் உங்களை கண்டு விலகிச் செல்லும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கீழ்நிலை உள்ளவர்களால் நன்மை உண்டாகும் துணிச்சலான முயற்சிகள் மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் மேல் அதிகாரிகளால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் குடும்பத்தில் அமைதி நிலவும் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடந்து கொள்வதால் நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கமான நிலை மாறி சந்தோஷம் அதிகரிக்கும் பெண்களுக்கு காரியங்களை துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி பெறுவீர்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் அரசியல் துறையினருக்கு மேல் அதிகாரிகளிடம் கிடைக்கலாம் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற நீங்கள் துணிச்சலாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த மாதம் ஷஷ்டி என்று முருகப் பெருமானை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு அரசாங்கத்தால் அனுகூலமான செய்திகள் வந்து சேரும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் என்று பார்த்தால் ஜூலை எட்டு ஒன்பதாம் தேதி சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் ஜூன் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தனது வேகமான நடவடிக்கைகளால் வெற்றி பெறும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் மற்றவர்களின் நடவடிக்கைகளை நன்கு அறிந்து கொள்வதில் வல்லவர் இந்த மாதம் எதிர்பாராத செல்வ சேர்க்கை உண்டாகும் எதிலும் ஒரு வேகத்தை உண்டாக்குவீர்கள் அடுத்த ஒரு விஷயங்களில் தலையிடும் போது கவனத்தோடு இருக்க வேண்டும் எதிலும் அளவுக்கு மீறாமல் இருப்பது நல்லது ஆடம்பர பொருட்கள் ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மெத்தன போக்கு நீங்கி வேகம் பிடிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்க பெற்று அதனால் நன்மை அடைவார்கள் மேலிடத்தில் இருந்து பொறுப்புகள் அதிகமாக வழங்கப்படும் குடும்பத்தில் திருப்தியான நிலையே இருக்கும் கணவன் இடையே இருந்த வருத்தம் நீங்கி நெருக்கம் ஏற்படும் வீடு மனை போன்ற முதலீடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும் பெண்களுக்கு செல்வ சேர்க்கை உண்டாகும் கலைத்துறையினருக்கு எல்லோரையும் எளிதில் வசீகரிக்கும் திறமை அதிகரிக்கும் அரசியல் துறையினருக்கு உங்களது செயல்களுக்கு முட்டுக்கட்டி போட்டவர்கள் விலகி விடுவார்கள் மாணவர்கள் கல்வியை பற்றிய மனக்கவலை உண்டாகும் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் ஏகாதசி நாட்களில் பெருமாளை வணங்கி வர குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் என்று பார்த்தால் ஜூலை பத்தாம் தேதி உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் இல்லம் தேடி வரும் சந்திராஷ்டமம் என்று பார்த்தால் ஜூன் இருபத்தி ஐந்து மிருக சுருஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு குணத்தில் சாந்தமாகவும் காரியங்களில் முடுக்குடனும் இருக்கும் மிருக சுருஷ நட்சத்திர அன்பர்களே இந்த மாதம் உங்கள் நட்சத்திர நாதகன் செவ்வாயால் மன நிம்மதி உண்டாகும் உதவி என்று வருபவர்களுக்கு தயங்காமல் உதவிகளை செய்வீர்கள் மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறும் நிலை உருவாகும் ஆடை ஆபரணம் வாங்குவதால் செலவுகள் சற்று அதிகமாகும் தொழில் வியாபாரம் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது வரவேண்டும் பணம் வந்து சேரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் குடும்ப இருப்பவர்கள் உங்கள் யோசனையை கேட்டு நடந்து கொள்வது மனதிற்கு திருப்தி தளிக்கும் விதத்தில் இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருக்கும் அன்பு ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டும் விட்டு கொடுத்து செல்வதாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகிவிடும் பெண்கள் உங்கள் ஆலோசனையை கேட்டு அதன்படி சிலர் நடந்து காரிய வெற்றி அடைவார்கள் கலைத்துறையினருக்கு இருந்து வந்த போட்டிகள் அகலும் தடைப்பட்ட பண உதவி கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு நீங்கள் செய்யும் காரியங்களில் இருந்து வந்த தடைகள் விலகிவிடும் மாணவர்கள் அதிகம் கல்வியில் கவனம் செலுத்துவது நன்மையளிக்கும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் சனிக்கிழமை தோறும் குபேர பகவானை வணங்கி வாருங்கள் உங்கள் எல்லா கடன்களும் அடைந்துவிடும் அதிர்ஷ்டமான தினங்கள் என்று பார்த்தால் ஜூலை பதினொன்று சந்திராஷ்டமம் தினம் என்று பார்த்தால் ஜூன் இருபத்தி ஆறு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆணி மாதம் நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்கும் மாதமாக விளங்கும்